காசி போன்ற காமக்குடலாம் பிடிச்ச உடனே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொடுங்க இப்ப வந்து இணையதளத்துல தான் மீது புகார் கொடுத்த ஐந்து பெண்களுடைய ஆபாச வீடியோக்களை வந்து காசியுடைய கூட்டாளிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க வெளியிட்ட அந்த கூட்டாளிகள் யாரு அப்படிங்கிற தாக்கலும் வந்திருக்கு அதை பத்தின முழு பின்னணியை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாகர்கோயிலில் எண்பதற்கும் மேற்பட்ட பெண்களுடன் பழகி நெருக்கமாக வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த காமுகனான காசியின் கூட்டாளிகள் புகார் கொடுத்த பெண்களை மிரட்டும் வகையில் அந்தரங்க வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளதால் காசியிடம் ஏமாந்த பெண்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சிறையில் இருந்தபடியே போலீசுக்கு தலைவலியாக மாறியிருக்கும் காசியின் பிளாக்மெயில் அட்டூழியங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்திக்குறிப்பு பொள்ளாச்சி சம்பவத்திலேயே கல்லூரி மாணவிகளை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டிய காமுக கும்பலுக்கு முறையான தண்டனை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் வெகுஜன மக்களிடமும் இன்றையும் இருக்கிறது இந்நிலையில்தான் நாகர்கோயிலில் எண்பதற்கும் மேற்பட்ட பெண்களை முகநூலில் இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் காதல் வலை விரித்து ஏமாற்றி ஆபாச படமெடுத்து மிரட்டி பணம் பறித்த காமுகன் காசியின் வழக்கில் அவனை குண்ட தடுப்பு சட்டத்தில் அடைத்தும் பாதிக்கப்பட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் துணிச்சியுடன் வந்து புகாரும் அளித்தனர் இந்நிலையில்தான் வழக்கின் விசாரணைக்காக இரண்டாவது முறையாக கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் காசியை காவலில் எடுத்தும் விசாரித்தனர் இதில் போலீசுக்கு ஒத்துழைக்க மறுத்த காசி தான் எந்த ஒரு பெண்ணையும் திட்டமிட்டு ஏமாற்றவில்லை என்றும் எல்லோருமே தன்னிடம் விரும்பி வந்து பணத்தை கொடுத்து சென்றது போல கூறியுள்ளான் அவன் உண்மையை மறைக்க முயல்வதாக கருதிய காவல்துறையினர் காசியை முறையாக கவனிக்க தவறியதால் வெளியில் உள்ள வழக்கறிஞர் நண்பர்கள் மூலம் போலீசுக்கு தண்ணீர் காட்டும் வேலைகளை காசி செய்ய தொடங்கியதாக சொல்லப்படுகிறது அதன்படி போலீஸ் பிடியில் சிக்காமல் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள தனது நண்பரான கௌதம் மூலம் தன் மீது புகார் அளித்த பெண்களுடன் இருக்கும் பெண்களின் அந்தரங்க வீடியோவை வெளியிட்டு புதிதாக புகார் கொடுக்க எந்த ஒரு பெண்ணும் முன்வரக்கூடாது என்று மிரட்டத் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில்தான் காசியின் மீது புகார் அளித்த பெண்களின் அந்தரங்க வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் தற்போது வெளியாகி சம்பந்தப்பட்ட பெண்களுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது காசியின் ஒரு லேப்டாப்பை போலீசாரால் கண்டுபிடிக்க இயலவில்லை வழக்கறிஞர் ஒருவர் மூலம் அவரது பெண் தோழியிடமே சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த பெண் தோழியோ காசியின் கூட்டாளிகள் வாங்கி சென்று விட்டதாக கூறி போலீசாரையே சுட்டலி விட்டுள்ளார் காசி தனக்கு எதிரான சாட்சியங்களை மிரட்டும் நோக்கில் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள கூட்டாளியான கௌதம் என்பவன் மூலம் வீடியோக்களை வெளியிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அதனை கட்டுப்படுத்த இயலாமல் மகளிர் காவல்துறையினர் கோட்டை விட்டு விட்டதாகவும் புகார் கொடுத்த பெண்களும் வேதனை தெரிவித்துள்ளனர் இதையடுத்து கவுதம் குறித்த விவரங்களை விமான நிலையங்களுக்கு தெரிவித்துள்ள போலீசார் விமானங்கள் இயங்க ஆரம்பித்ததுமே அவன் இந்தியாவுக்குள் நுழைந்தால் உடனடியாக கைது செய்யப்படுவான் என்றும் எச்சரித்துள்ளனர் அதே நேரத்தில் பொள்ளாச்சி சம்பவம் போன்று அவ பெயர் ஏற்படாமல் தடுக்க வேண்டுமானால் பல பெண்களின் அந்தரங்க படத்தை வெளியிட்டும் கூட்டாளிகள் மூலம் போலீசுக்கு மறைந்திருந்து சவால் விடும் காமகனான காசியின் கூட்டாளிகள் மீது இருக்கரம் கொண்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் இவனையெல்லாம் பிடிச்ச அன்னைக்கே சாகடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை பற்றி இந்த காசியோட செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிப்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்